yours and interest. You won't find a better than me. I swear, girl, if you leave, just let me know so I won't let go. If you leave, just let me know the interest. You won't find a better than this. I swear, girl, if you leave, just let me know so I won't let go. மாசோல் சேனல் பார்க்குறீங்களா வேணும் வணக்கம், நான் தாங்க மாசோ. லக்கி கைஸ், இன்றைக்கி அந்த வீடியோவில்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து பண்ணால் ஒரு வேறு லெவலில் நான் எம்ஃபைன்ற ஒன் டப் ட்ரிக்ஸ் தான். ஸோ ஒரு சாம்பிள் ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஒரு சேனல் வந்து கேட்டிருக்காரு, எம்ஆர்டபிள்யூஸ்னு போட்டு கேட்டிருக்காரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ஃபைன்ற தமிழ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த கமெண்ட் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சரி அப்புறம் போடுவோமே அப்படின்னு நினச்சி நான் போடுறேன். சாரி ப்ரோ, அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போடுற ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா எம்ஃபைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ எம்ஃபைன்ற ஒரு கன் வந்து பார்த்தா ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். ரீகேல வந்து பண்ணால் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணோம். அது வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா சரி, நான் வளன்னு பேச விரும்பலை. ஓகேவா? ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் அனுப்பிச்சுனா அந்த மாதிரி ரீகேல் ஆகும். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ஃபைன்ற பார்த்தினா நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தா எம்ஃபைன்ற நீங்கள் எப்படி ரீகேல தடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு அடிச்சுட்டு அப்படியே ஓடிடணும். ஸோ இப்போ நான் அடிச்சுட்டு அப்படியே ஓடிடணும். ஸோ ரீகேல் எவ்வளோ கம்மியாக வந்து பாருங்கள். அடிச்சுட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிள் பண்ணால் ஒரு ரீகேல் நீங்கள் வந்து ரொம்ப ரீகேல் அழுத்தி பிடிச்சிங்கன்னா எம்ஃபைன்றில் ஆனால் டார்கெட் மேலே வந்து பண்ணால் அவ்வளோ மறாது. இப்போ வந்து ஒரு ஸ்டில் ஸ்டாண்டிங் டார்கெட்டு, இது வந்து ஈஸியாக பட்டுரும். உங்கள் எனி மூவ்மெண்ட் கொடுத்துன்னு இருந்தார்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா டார்கெட்டே லாக் ஆகாது. ஸோ இது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். எம்ஃபைன்றில் வந்து பார்த்தா அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஷாட் அடிச்சுட்டு வந்தோம்னா மூமெண்ட் கொடுத்துட்டே இருந்தானா இருக்கையில் வந்து பண்ணால் நல்லாவே பண்ணது கம்மி பண்ண முடியும். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் உள்ள போயிடும். ஸோ செட்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 100. ஸோ அதான் உங்களோட கேமராவை வச்சுக்கோ அது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து 97 தெரியாமல் வச்சிட்டேன் நான் லூஸ் தனமாக. ஸோ நீங்கள் 100 வச்சுக்கோங்க, எனக்கு அப்போ தான் ஒழுங்காக வரல. ஸோ இந்த மாதிரி 100 வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2x ஸ்கோப்பு. ஸோ இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா 2x ஸ்கோப்பு தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 2x ஸ்கோப்பில் என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 வச்சுக்கோங்க. ஸோ 2x ஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஸ்கோப்பு போட்டு போடுவீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2x ஸ்கோப் போட்டு போட்டுனா இந்த மாதிரி அடிக்கிற வேலை பேர் வச்சுக்கீங்க. ஸோ இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க, நார்மலாக பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே கன் இருக்கோ அவ்வளோ தூக்க பாருங்கன்னா ஒரு வேறு லெவல் ஒன் ஷாட் வந்துச்சு. ஸோ ஒரே ரொம்ப சாரியான விஷயம் என்ன ஒருச்சி சாரியான சொல்கிற மாதிரி உடம்பே வந்துன்னா ஒரு மோசமான விஷயம் வந்து அடியோ நடா மாதம் சொல்லிட்டே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் ஒன்று வளர்றே சரி ஓகே. ஸோ ரொம்ப ஒரு என்ன விஷயம் அப்படின்னா நான் ட்ரைனிங்கில் போட்டேன். ஸோ ட்ரைனிங்கில் வந்து இப்போ சுத்தமாக டைம் இல்லை. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் லெவல் 2 லெவல் 3 போட்டு வராதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அடிச்சாலே ஹெட்டில் வந்து பண்ணால் 1 3 பார்த்தீங்கன்னா 136 போகும். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ சாரி கைஸ், ஸோ கடைசியில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருப்பேன்ல. ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடித்தா மண்டை அடியாதான்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமே வேறு லெவல் மூவ்மெண்ட் கொடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். பாட்டு மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆனால் வேறு லெவலில் ஆடுறாங்க. சரி ஓகே, விடுங்க, நம்ம கண்ணுக்குள்ளே வருவான். ஓகே, ஸோ இங்கே ஒருத்தருக்கண்ணா போடு. இந்த மாதிரி நான் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குற மட்டும் அந்த ஒரே நிமிஷம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தா நான் குரோனை போட்டு எம்மோட் ஒன் ஷார் அடிக்கலான்னு பார்ப்பேன். ஆனால் பயப்புள்ள ரொம்ப உசராக இருப்பேன் போல. நான் குரோனை முடிஞ்ச உடனே தாண்டா ஒன்று அடிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வெளியே பாருங்கள். இப்போ தான் வெளியே வரேன். ஸோ இப்போ எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குற மட்டும் பாருங்கள். இவனால் என்ன அடிக்கவே முடியல. நான் எம்ஃபைண்டர் வச்சுட்டு எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்கள். ஸோ ஓகேவா? ஸோ இவன் வந்து பின்னாடி தான் அடிச்சிருவான் நாய். ஸோ ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ அதான் தான் ஓகே. ஸோ இப்போ ரெண்டு பேரும் சண்டை பண்ணிருக்காங்க. ஸோ பேன் வச்சு அடிச்சு சரி விடுங்க, கண்டனங்களும் வரும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபைன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி ரீகாயில் கன்னு. ஓகே, ஒரு வேறு லெவல் ஒன் ஷாட் அடிச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போது இதே மாதிரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் எம்ஃபைன்ற ஒன்டா படிக்கல. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போங்கட நான் ஒன்டா போய் சொன்னே விஞ்சுன்றதே எனக்கு தானே கந்து கத்துருமாடே, நான் ஒன்டா போய் சொன்னா வேறு லெவல் ராடே என்ன ப்ரோ விளையாடுறே டே என்னடா நீங்கள் அப்படி அடிக்கல அப்படிங்கிற சீன் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ எம்ஃபைண்டில் வந்து பார்த்தா யார் வேணால் அடிக்கலாம். ஸோ அது வந்துன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவல்லே அடிக்கலாம் சொல்லப்போனால்.
ஸோ கற்றுக்கிட்டால் எல்லாமே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கற்றுக்கிட்டால் எல்லாமே ஈஸி தான். என்ன ஒரு நீங்கள் வந்து ட்ரைனிங் போயிட்டு வந்தால் ஒரு ஷார்ட் அடிப்பீங்க, நாடா வரல, நம்மளும் எங்கடா வரும், அவர் பிஜி பிளேயரு, அவர் மொபைல் பிளேயர், அவர் ஐஃபோனு, அந்த ஃபோனு, இந்த ஃபோனு, ஆப்பிள் ஃபோனு, ஏதாவது ஃபோனு, அந்த மாதிரி வச்சுருப்பாரு, நம்மக்கிட்ட என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு நாளும் யோசிச்சே யோசிக்காதீங்க. ஏன்னா அப்படி நான் சொல்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஐயோ ஏன்னா வந்து சரி ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நானும் வந்துனா ஒரு இந்த ஃபோனே வேறு லெவலில் லேக் ஆகுதும் சொல்ல போனால், இப்போ ரெக்கார்டிங் பண்ணும்போது லேக் ஆகும் லைட்டாக, ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ் ஓகேவா. கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிட்டேன், தொண்டை கட்டிக்குது ஓகே. கைப்புள்ள ஒழுங்காக பேசுகிற கைப்புள்ள கைப்புள்ள ஓகே. ஸோ இப்படி தாங்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டாலே எல்லாம் போதும். ஸோ போன ரோஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா லைக்ஸ் வந்துச்சு, ஒரு 4 லைக் வந்தது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 4-5 தெரில ஒரு 5 லைக் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே நன்றி. ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் வருதுன்னு பார்ப்போம். எவனும் கண்டுக்கவே கண்டுமா இருக்காதீங்களாடே, கஷ்டமாக இருக்கடா, வேணாச்சும் லைக் போட்டு விடுங்கடா, அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா. ஸோ நேற்று போட்ட வீடியோக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸு. ஸோ அதுக்கு போட்ட நியூ இயர் மாண்டேஜுக்கு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ். அந்த ப்ரோமோ போட்டது தான் எவனுமே கண்டுக்கல, அப்படி என்ன தப்பு பண்ணுறேன்னு தெரில, ஓகே விடுங்க. ஸோ ஓகே இப்போ நான் கண்டு பாருங்கள், 136 நீங்கள் வந்து டெசர்ட் ஈகிள் மாதிரி இந்த கன்று நினச்சாதீங்க. டெசர்ட் ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெசர்ட் ஈகிளில் அழுத்தி பிடிச்சா அவ்வளோவா ரீகெயில் ஆகாது. ஆனால் ஒரே என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த எம்ஃபைண்டர் வந்து பார்த்தா ஒரு ஹைலி ரீகாய் ஆகாத கன்று. ஸோ இந்த கன்னை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்கிறது அப்படின்னு ஒரு மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு கூட பார்க்காதீங்க. இந்த கன்று எடுத்தால் ஒன் டாக் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், க்ளோஸ் ரேஞ்சில் இனிமே வந்தோன்னா கண்டிப்பாக அழுத்தி பிடிச்சிருங்க. ஏன்னா க்ளோஸ் ரேஞ்சில் அவ்வளோவா பார்த்தீங்கன்னா ஒன் டாக் இல்லாது ஓகேவா. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே வேணுமா, இதுவும் என் தொண்டை கிளியணுமா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னும் நிறைய வீடியோ வேணும்ச்சுன்னா அப்படி கீழே என்ன வேணும் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். என்னது என்ன கேட்பீங்க அதுக்கு, நீ இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. அப்புறம் எப்படி அப்புறம் மில்லில் இருக்கிற அந்த குடவுனுக்குள்ளே போகிறது, அந்த குடவுன் உடைக்கிறது, பீமா சக்தியில் இருக்கிற டவரை எப்படி அப்புறம் அதை பின்னது, ஐயோ ஐயோ சரி உனுங்க ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது, ஸோ 4-5 எவ்வளோ ப்ரோ, 8-4 எவ்வளோ ப்ரோ அப்படிலாம் கேட்காம வந்துப்பேனா, எப்படி ப்ரோ இந்த மாதிரி ஒன் டாப் இருக்குது அப்படின்லாம் அடிக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகேவா. நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஏன்னா இந்த சாம்வேல் ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஒரு லைவ் சேனல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வியூவர்ஸ் பாதி பேர் அவங்க சேனல் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சேனல் லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒன் டாப் அடிச்சிருப்போம், நம்ம ரெண்டு தரம் வேறு லெவலில் அடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பாருங்கள், நல்லாவே வேறு லெவல் தரமாக செஞ்சு விட்ருப்போம். ஸோ தரமாக பாராட்டியும் இருப்பார். ஸோ ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு பேசிட்டு போயிடுவோம் ஓகேவா. ஸோ நீங்கள் ஐஃபோன் வச்சுக்கோங்க, ஐபேட் வச்சுக்கோங்க, ஏன் இந்த நோக்கியா விளையாட முடியாதுல. சரி நீங்கள் 1GB 2GB ரேம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது பிசி பிளேயர்ஸால் மட்டும்தான் இந்த மாதிரி விளையாட முடியும்னு இல்லை, மொபைல் பிளேயர்ஸில் பிச்சு தளலாம் அது யார் வேணால் நீங்கள் அடிக்கலாம். இஸ் வாட் யூ மீன் சம்திங் லைக் அட்ஸ் பேஸ்ட் ஆன் யூ கைஸ் ஓகே 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 சூப்பர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ நல்லா ஒன் டாப்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ சின்ன கமெண்ட் பண்ணி ஒரு லைக்கை தட்டி விடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது பண்ணால் அதுக்கு முன்னாடி நான் ஹெச்ஆர் ரேட்டை மட்டும் காட்டிடுறேன், கிளாஸ் கோட் ரேங்கில் தானே காட்டுவாங்க விடுங்க. சரி சிஎஸ் ரேங்கில் வந்து கேட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க ஹெச்ஆர் ரேட் வந்து 48. இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் என்கிட்ட 49 இருந்துச்சு. ஸோ யார் நம்மளோட அது பண்ணால் நான் கீழே என் டிஸ்கிரிப்ஷனில் என் ஐடி தரேன், போய் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தா இன்னொன்று வந்துனா ஒரு மாண்டேஜ் வரும், ஏன்டா மாண்டேஜ் கூட ஏன்டா சாவடிக்கிற இதான் சொல்லிட்டியாடா ஏன்டா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ விடுங்க, ஸோ காட்டுவேன் எதுக்கு நீ தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. ஸோ இருங்க அந்த மாண்டேஜ் வந்து பார்த்தா அதையோ ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு அந்த மாண்டேஜ் வந்து எங்கனே போட்டேன். ஸோ பை கைஸ், சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. வந்து நீங்கள் மாசு கேமிங்களா வியல்ட்ரா பாய்.